சபா ஒரு மனுஷ எவ்வளவு சமாளிக்க வேண்டியதா இருக்கு இப்படின்னு சொல்ற மாதிரிதான் மாலத்தீவுல நமக்கு ஒரு புதிய தலைவலியா ஒரு விஷயம் வந்து நடந்து வந்துட்டு இருக்குங்க நம்ம இந்தியாவை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எதிர்கட்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்து மாறி வந்துட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மாலத்தீவுக்கு ரெண்டு நாள் பயணமா வந்து போயிருக்காரு அங்க போய் அது முடிஞ்சவனே இன்னைக்கு வந்து இலங்கைக்கு வந்து போக இருக்காரு ஸோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுல உள்ள எதிர்க்கட்சி முன்னாள் ஜனாதிபதி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரிய போராட்டத்தை வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து அங்க நடத்துறாங்க என்ன அந்த போராட்டத்தோட தீமை என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அவுட் கேம்பெயின் இந்தியா வந்து வெளியேறணும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாலத்தீவு வந்து மாலத்தீவு அரசாங்கம் வந்து மாலத்தீவை இந்தியாவுக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இதை ஒருபோதும் நாங்க சம்மதிக்க மாட்டோம் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகும் இந்தியாவோட ராணுவ குழு எல்லாம் வந்து மாலத்தீவுக்குள்ள வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இதை வந்து நாங்க என்னனு கேட்டே ஆகும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடத்திட்டு வந்துருக்காங்க நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மாலத்தீவுக்கு அரைவானவனே இந்த ஒரு போராட்டம் நடக்க விருந்ததா வந்து இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவு அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த ஒரு போராட்டம் வந்து நடத்தக்கூடாது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து மாலத்தீவோட ராணுவம் வந்து கொடுக்கணும் மாலத்தீவு வந்து பாதுகாப்புத்துறை வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டத்தை வந்து நடக்க இருந்த போராட்டத்தை அப்பே வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாதிரி கம்பைன் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எதிர்கட்சிகள் துடியா துடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சீனா தான் ஏன்னா நம்மளோட அண்டை நாடுகளை வளர்ச்சி போடுறதுல வந்து குறியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீனா தான் அதுல குறிப்பா இலங்கை மாலத்தீவு நேபாள் இது போன்ற நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து ஒரு கண்ணா பாத்துட்டு வந்துட்டு அப்படி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவோட முன்னாள் ஜனாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட சப்போர்ட்டரா தான் வந்து இருந்திருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாலத்தீவு உறவுகள் ரொம்ப மோசமா வந்து இருந்துச்சு இப்போ இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவான அவரோட வெளியுறவுத்துறை கொள்கை வந்து இந்தியாவுக்கு ஆதரவான கொள்கையா வந்திருக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதுக்காண்டி வந்து என்னென்னலாம் போய் அடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து மாலத்தீவோட டெவலப்மெண்ட்ஸ் காண்டி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அங்க வந்து பண்ண போறோம் இதுக்கு வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாலத்தீவை வந்து இந்தியா கிட்ட வந்து வித்துட்டாங்க இந்தியாவோட ராணுவ குழு வந்து இங்க வரப்போகுது அவ்வளவுதான் இந்தியாவோட காலனி நாடா வந்து மாலத்தீவு வந்து மாறப்போது போகுது சொல்லிட்டு உருட்டி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம் சைனா வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுல உள்ள ஒரு மீடியாக்கு மாலத்தீவுல உள்ள மீடியாக்கள் வந்து பண்ட் பண்ணி இந்தியா பத்தி எதிரான நியூஸை வந்து பரப்புங்க இந்தியாவுக்கு எதிரான ப்ரொபகேண்டா வந்து பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ட் வந்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவு கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து வார்னிங் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க நீங்க மாலத்தீவு வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளை வந்து நேச நாடுகள்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பன் மாதிரி வந்து பாத்து

வின் பண்ணணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அவுட் காம்பைன வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்தியா அவுட் போராட்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்தியாவை எதிர்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்றனால அவங்க வந்து இந்த ஒரு போராட்டத்தை வந்து கையில எடுத்ததா வந்து சொல்றாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுல வந்து சீனாவோட கால் காலை வந்து பதிக்க விடக்கூடாது இப்படிதான் வந்து இலங்கையில சைனாவை நம்பி இலங்கை வந்து என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் அதே மாதிரி மாலத்தீவும் வந்து இல்ல சீனாவை நம்பிச்சு அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லாம வந்து போயிடும் இப்ப இலங்கை வந்து கண்ணார என்ன கஷ்டப்படுதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி நம்மளோட அண்டை நாடான மாலத்தீவு வந்து விட்டு கூடாது மாலத்தீவு நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான பார்ட்னரா வந்திருக்காங்க அதனால நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அங்க போயிருக்கப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பண்ணனும் அப்படின்னு அங்க உள்ள எதிர்கட்சிகள் சைனா பேக் எதிர்கட்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஆனா பாத்தீங்கன்னா அங்க உள்ள ரூலிங் பார்ட்டி வந்து இடம் கொடுக்கல நாங்க வந்து இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா வந்து சொல்லிட்டாங்க நம்மளோட அண்டை நாடுகள் எல்லாருமே பிரம்மோஸ் விசில ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா அங்க போய் சைனா தேவையில்லாம வந்து ஃபண்ட் பண்றாங்க நாங்க வந்து இவ்வளவு காசு குடுக்குறோம் அவ்வளவு காசு குடுக்குறோம் உங்களோட நிதி நிலைமையை சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம இந்தியா வந்து எங்கெல்லாம் வந்து இன்னொரு நாடுகள் கூட நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணணும் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போய் தேவையில்லாம ஏதாவது வந்து மூக்கம் நடக்கிறது எதையாவது வந்து எதிரா வந்து பண்றது இந்த மாதிரி வேலைகளே வந்து சீனா வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு சோ இன்னும் இந்திய மாலத்தீவு உறவுகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் வந்து எடுக்கணுமோ அதை எடுக்கணும் தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரஸ்